கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 28வது ஞாயிற்றுக்கிழமைக்கான திருவாசகங்களை நாம் செவிமடுத்தோம். இந்த இறை வாசகங்கள் நமக்கு சொல்லுகின்ற செய்திக்கு நாம் இப்பொழுது மனம் திறந்து இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். இன்றைய நற்செய்தியிலேயும் இன்றைய முதல் வாசகத்திலேயும் மற்றும் பதிலுரை பாடலிலேயும் வருகின்ற ஒரு தொடர் கருத்து என்னவென்று சொன்னால் விருந்து என்பதாகும். படைகளின் ஆண்டவர் இந்த மலையிலே மக்கள் இனங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அந்த விருந்திலே என்ன இருக்கும்? சுவைமிக்க பண்டங்களும், பழரச பானமும், கொழுப்பான இறைச்சி துண்டுகளும், வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும் என்று முதல் வாசகத்திலே நாம் படிக்க கேட்டோம். இந்த வாசகத்தினுடைய பின்னணியை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இது ஏன் எசையா இந்த வார்த்தைகளை சொல்கிறார் என்பதையும் நாம் கண்டுகொள்ள முடியும். காரணம், இப்பொழுது அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய வீடுகளிலேயே உண்பது என்பதும் பெரிய உணவகங்களிலே உண்பது என்பதும் நமக்கு வித்தியாசப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. உணவகங்களிலே நாம் உண்பது என்பது ஒருவேளை பசிக்காக இருந்தாலும் அது ருசிக்காக என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நம்முடைய வீடுகளிலே உண்பது என்பது மன நிறைவுக்கு நாம் உண்கின்றோம், மகிழ்ச்சிக்கு நாம் உண்கின்றோம். எனவே பெரும்பாலும் வீடுகளில் என்ற உணவு என்பது சிறப்பானதாகவும் சிறந்ததாகவும் இருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உணவு என்பது அவ்வளவு முக்கியமானது, அதுவும் சொல்லவே தேவையில்லை. நம்முடைய பாண்டிச்சேரி மக்களுக்கு உணவு, உடை, இது ரெண்டும் தான் மிக முக்கியமான ஒன்று. அந்த காலகட்டத்திலேயும் இந்த உணவு என்பதை ஏன் எசையா குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், இப்பொழுது அவர்கள் வாழ்விழந்து அடிமைத்தனத்திலே இருக்கின்றார்கள். அங்கே என்ன உணவு அவர்களுக்கு கிடைக்கும்? அவர்களுக்கு வளமையான செழுமையான உணவு என்பது அவர்களுக்கு கிடைக்காது. எனவேதான் அவர்கள் மீண்டும் தங்களுடைய நாட்டிற்கு வருவார்கள். அடிமைத்தனம் என்பது அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். அந்த உணவை, விருந்தை அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்வார்கள், உண்பார்கள். இத்தகைய ஒரு கொழுப்பான இறைச்சி துண்டுகளையும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் மீண்டுமாக அவர்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை செய்தியை அவர்களுக்கு கொடுக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விருந்து என்பது அவர்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது, நம்பிக்கையை அளிக்கிறது என்பதைத்தான் எசையா அவர்களுக்கு அதை தெரிவிக்கின்றார். இன்றைய பதிலுரை பாடல்களிலே பாருங்கள், என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என்று திருப்பாடல் 23 திருப்பாடலிலே நாம் பதிலுரை பாடலாக பாடினோம். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திடுவேன், அந்த இல்லத்திலே எனக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு விருந்தை செய்திருக்கின்றார் என்று சொன்னால், அந்த விருந்து என்பது இறைவனுடைய அற்புதமான ஒரு மகிழ்ச்சியையும் அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்கின்ற அந்த விடுதலை வாழ்வையும் நிறைவையும் தான் குறிக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நற்செய்தியிலே இந்த ஓமையானது சொல்லப்படுகிறது. எனவே தான் விண்ணரசு, இறையாட்சி என்பதையெல்லாம் இன்றைக்கு இந்த வார்த்தைகளின் நாம் புரிந்திருக்கின்ற பொருளை, அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்கின்ற விதமாக நற்செய்தி வருகிறது. எனவே விண்ணரசு, இறையாட்சி என்றால் என்ன? நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு வருகின்ற இந்த நற்செய்தி பகுதியிலே நாம் கண்டுகொள்கின்ற ஒரு உண்மை கருத்து என்னவென்று சொன்னால், விண்ணரசு, இறையாட்சி என்பது இறைவனோடு இருக்கின்ற ஒரு நிலை, இறைவனோடு இருக்கின்ற ஒரு அனுபவம், இறைவனில் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சி நிறைவைத்தான் விண்ணரசு, இறையாட்சி என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த மூன்று வாசகங்களும்
இன்றைக்கு இந்த ஒரு கருத்தை தான் அடிப்படையிலே நமக்கு சொல்கிறது. இந்த விருந்து என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு விருந்து என்பது மிக முக்கியமான ஒன்று. எனவே தான் பாஸ்கா விருந்து என்று அவர்கள் கொண்டாடினார்கள். ஏன் பாஸ்கா விருந்து கொண்டாடினார்கள்? ஆண்டவரே என்ன சொல்லியிருக்கின்றார்? இந்த ஆட்டுக்குட்டியை, செம்மறி ஆட்டை அடித்து இரத்தத்தை தங்களுடைய கதவு நிலைகளிலே அதை பூசி அதனுடைய இறைச்சியை உண்ண வேண்டும். ஒவ்வொரு முறையும் அவர்கள் இறைவனோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்ற வேளையிலே இந்த இறைச்சியை, விருந்தைத்தான் உண்டார்கள். ஒவ்வொரு முறையும் மக்கள் கூடிய அந்த வேளையிலே இந்த விருந்தைத்தான் கொண்டாடினார்கள். எனவே விருந்து என்பது, அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. இந்த வார்த்தையில் தான் விருந்தினர், விருந்தாளி என்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் வருகிறது. ஆக ஒருவர் நம்முடைய வீட்டிற்கு வருகின்றார் என்றால் எப்படியெல்லாம் நாம் உபசரிக்கின்றோம், விருந்து படைக்கின்றோம்? எனவே தான் லாசருடைய வீட்டிற்கு ஆண்டவர் சென்ற பொழுது மார்த்தா பலவிதமான காரியங்களிலே அவர் பரபரப்பாக இருந்தார். இன்றைக்கும் கூட நம்முடைய குடும்பங்களிலே நாம் ஒரு வீட்டிற்கு செல்கின்ற பொழுது அவரை உபசரிக்க வேண்டும் என்று தேநீர் கொடுக்கின்றோம், மற்ற உணவுப் பொருட்களை எல்லாம் கொடுத்து உபசரிக்கின்றோமே, இதுதான் இந்த விருந்து என்பதனுடைய ஆழமான அர்த்தமாக அமைந்திருக்கிறது. அன்றைக்கு அந்த யூத சமூகத்திலும் இந்த விருந்து என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. இந்த விருந்திற்கு செல்கின்றவர்கள் வீட்டிற்கு வெளியேவே இருக்கக்கூடிய, முற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே தங்களுடைய பாதங்களை, கால்களை தண்ணீர் கொண்டு கழுவிக்கொள்ள வேண்டும். பிறகு அந்த வீட்டிற்கு உள்ளாக செல்லுகின்ற பொழுது அவர்கள் தலையிலே நறுமண தைலம் பூசுவதற்கு கொடுக்க வேண்டும். பிறகு அவர்களுடைய இருக்கையை காட்டி இருப்பதற்கும் அவர்களுக்கு துணியையும் துண்டையும் கொடுக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? ஆண்டவர் அந்த பாவி பெண்ணை அனுமதிக்கின்றார், தன்னுடைய பாதங்களை கழுவுவதற்கு அவர் அனுமதி கொடுக்கின்ற வேளையிலே அங்கே இருக்கின்ற பரிசேயர்கள் முணவுகின்றார்கள், அவர்கள் குறை சொல்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் இந்த வீட்டிற்கு வந்த பொழுது என்னை நீ வரவேற்கவில்லை, என்னுடைய பாதங்களை கழுவுவதற்கு நீர் கொடுக்கவில்லை, என்னுடைய தலைக்கு நீ எண்ணெய் தேய்க்கவில்லை, எனக்கு நீர் துடைப்பதற்கு துண்டை அளிக்கவில்லை, ஆனால் இந்த பெண் இதை செய்தார் என்று சொல்லி ஒரு விருந்திற்கு செல்கின்ற பொழுது ஒரு விருந்தினரை எப்படியெல்லாம் கவனிக்கின்றார்கள் என்பதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த ஒரு ஓமையிலே ஒரு விருந்திற்கு அரசன் தன்னுடைய மகனுடைய திருமண விருந்திற்கு அழைக்கின்றார். எனவே எவ்வளவு பெரிய அழைப்பு! இந்த அழைப்பை தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், தனக்கு வேண்டியவர்கள், தமக்கு அறிமுகமானவர்கள், வரவேண்டியவர்கள் என்று நினைக்கின்றவர்களுக்கு இந்த அரசன் இந்த அழைப்பை கொடுத்து அனுப்புகின்றான். ஆனால் இந்த அழைப்பை பெறுகின்றவர்கள் என்னென்னெல்லாம் சாக்கு போக்கு சொல்கிறார்கள், அதைத்தான் இன்றைக்கு இந்த ஓமையிலே நமக்கு இறைவன் தருகின்ற செய்தியாக எடுத்துக்கொள்ள போகின்றோம். முதலிலே என்ன சொல்கின்றார்கள் ஒரு சில பேர்? நான் வயலுக்கு செல்கிறேன் என்று சொல்லுகின்றார்கள். நான் வயலுக்கு செல்கின்றேன். இரண்டாவது, நான் கடைக்கு செல்கின்றேன். இரண்டாவது ஆள் சொல்றார். மூன்றாவது, இதே நற்செய்தி லூகா நற்செய்தியிலே வருகின்ற பொழுது அங்கே என்ன குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால், நான் 5 ஏர் மாடுகளை வாங்கி இருக்கின்றேன், எனவே நான் உழவுக்கு செல்ல வேண்டும். இறுதியாக ஒரு மனிதன் சொல்கின்றான், நான் இப்பொழுதுதான் திருமணம் செய்திருக்கின்றேன், எனவே நான் வர முடியாது என்று 4 விதமான காரணங்களை, சாக்கு போக்குகளை அவர்கள் சொல்வதாக இருப்பதை பார்க்கின்றோம். இந்த 4 விதமான சாக்கு போக்குகளும், அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு பொருத்தமாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நற்செய்தியிலிருந்து நமக்கு நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலிலே பாருங்கள், வயலுக்கு நான் போகின்றேன், வாருங்கள் என்று அழைப்பு பெற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒருவன் வயலுக்கு செல்கின்றான். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு சில பேருக்கு உணவே பிரதானம். ஆண்டவர் சொல்கின்றார், அன்பே பிரதானம். ஆனால் இவர்களுக்கு உணவே பிரதானம். வரலாற்றிலே எபிகூரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவினர் இருந்தார்கள். இவர்களுடைய ஃபிலாசபி, தத்துவம் என்னவென்று சொன்னால், நல்லா சாப்பிடு, குடி, கொண்டாடு, நாளைக்கு நீ இருப்பியா சொல்ல முடியாது.
அதனால் இப்பயே நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இரு அப்படின்னு. இந்த மாதிரி சாப்பிட்டே செத்தவெல்லாம் நிறைய பேர் இருக்கிறான். காரணம், உணவே பிரதானம் என்று நினைத்து கொண்டு இந்த உணவை உண்டு கொழித்து பலவிதமான நோய்களையும் நோய் நொடிகளையும் வருவித்துக் கொள்கின்றோமே ஒழிய இந்த உணவினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணராமல் போய்விடுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரம் என்ன? இன்றைக்கு புதுச்சேரியில் எடுத்துக்கொள்ளுங்கள், தடுக்கி விழுந்தால் ஒரு உணவகம், ஒரு 10 சேர் போட்டு அங்கே உணவகம், ஃபாஸ்ட் ஃபுட்டு, லேட் ஃபுட்டு, நார்மல் ஃபுட்டு, பலவிதமான ஃபுட்டு. இன்றைக்கு அந்த அளவுக்கு உணவு என்பது நமக்கு அவசியமாகிறது. ஒரு காலகட்டத்திலே உணவகத்துக்கு சென்று உணவு அருந்துவது என்பதெல்லாம் கேவலமாக நினைத்தோம், அது வேண்டாம் என்று நாம் தள்ளி வைத்தோம். இன்றைக்கு உணவகத்தில் சென்று உணவு அருந்துவது என்பதுதான் ஃபேஷன் என்று ஆகிவிட்டது. காரணம் என்ன? உணவு என்பது அந்த அளவுக்கு பல கோணங்களிலே அது அதிகமாகிவிட்டது. அதனுடைய முக்கியத்துவம் இழந்து அதனுடைய ஆடம்பரம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நுழைந்துவிட்டது. எனவே இந்த உணவு எதற்காக வயலுக்கு செல்கின்றான்? அவன் வயலுக்கு சென்று உழைத்து உணவை தேடிக் கொள்வதற்காக. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு ஒரு ஓமையிலே சொல்கின்றார், கதையிலே சொல்கின்றார், அவனுடைய சொத்து 10 அதிகம், அதிலே வருகின்ற தானியம் இன்னும் அதிகம். எனவே அவன் என்ன சொல்கின்றானா, நெஞ்சே நீ களி கூர்ந்து கொண்டாடு, காரணம் இன்னும் பெரிய களஞ்சியங்களை நான் ஏற்படுத்தி என்னுடைய பொருட்களை எல்லாம் அந்த அறுவடையெல்லாம் அதில் சேர்த்து வைப்பேன் என்று சொல்கின்றானாம். ஆண்டவர் சொல்கின்றார் அந்த உமையிலே, ஸ்டூபிட், அறிவிலியே, இன்றைக்கு இரவே நீ சாக போகிறாயே, நீ சேர்த்து வைத்த இத்தனை களஞ்சிய தானியங்களும் யாருக்கு சொந்தமாகும்? எனவே இந்த உணவு என்பது நம்மை மதிமயங்க செய்கிறது, இந்த உலக பிரகாரமான காரியங்களை நமக்கு முதன்மைப்படுத்துகிறது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளின் வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இன்றைக்கு ஒரு சில சாக்கு போக்குகள் என்ன? நான் திருமண விருந்திற்கு செல்ல வேண்டும், நான் அந்த உணவகத்திற்கு செல்ல வேண்டும் என்று இந்த உணவகம், திருமணம், விருந்து என்பதை நாம் சாக்கு போக்காக சொல்லிக்கொண்டு எத்தனை பேர் இன்றைக்கு திருப்பலிக்கு வருவதில்லை, இந்த திருவழிபாட்டு கொண்டாட்டத்திலே பங்கு பெறுவதில்லை, இறையினுடைய அந்த வேண்டலிலே நாம் பங்கெடுப்பதில்லை. எல்லாம் இரண்டாம் தரமாக மாறிவிட்டது. இறைவன் கொடுக்கின்ற இந்த ஞாயிறு அழைப்பை கேவலம் ஒரு உணவுக்காக நாம் எப்படியெல்லாம் உதாசீனப்படுத்துகிறோம் என்பதை நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஓமையில் வருகின்ற வயலுக்கு போகிறேன் என்று சொன்னானே, அவனுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசம் இல்லை என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது மகன் என்ன சொல்கின்றான் பாருங்கள். அந்த மனிதன், நான் கடைக்கு போகிறேன் என்று சொல்கின்றான். கடை என்பது என்ன? வியாபாரம், செல்வம், பணம், பலவிதமான பிசினஸ். இன்றைக்கு இந்த உலகம் பிசினஸ் உலகமாக மாறிவிட்டது. நான் ஒன்றை கொடுத்தால் எனக்கு எத்தனை கிடைக்கும் என்ற எதிர்பார்த்து ஒரு லாப நோக்கோடு எல்லாவற்றையும் பார்க்கின்ற ஒன்றாக இருப்பதை பார்க்கின்றோம். செல்வம், பணம் என்று தேடி ஓடி நிம்மதியை இழக்கின்றார்கள். வெகு சீக்கிரமே இந்த உலகத்தை விட்டு போகின்றார்கள். பணம்தான் அவர்களுக்கு முதலாக இருக்கிறது, செல்வம் ஈட்டுவதுதான் அவர்களுக்கு முதல் ஒரு கருத்தாக கவனமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்கள் இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் இருக்கவே மாட்டார்கள். காரணம், இந்த செல்வம், உலகம், இந்த பொருள் ஆசை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே ஞாயிறு என்று சொன்னாலே ஓய்வு நாள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலே கொண்டாட்டமான நாள், எல்லா வேலைகளையும் அன்றைக்கு தான் வைத்துக் கொள்வார்கள். திருமணம் என்பதை ஞாயிற்றுக்கிழமை நாம் எந்த காலத்திலே வைத்தோம்? ஆனால் இன்றைக்கு திருமணம் என்பதை ஞாயிற்றுக்கிழமையில் தான் வைக்கின்றோம். காரணம், எல்லோருக்கும் விடுமுறையாக இருக்கிறது, எல்லோருக்கும் அது ஏற்றதாக இருக்கிறது. எனவே அந்த ஓய்வு நாளில் கூட இப்படியாக உழைக்கின்ற, இப்படியாக இருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட தொடர்ந்து உழைக்கின்ற அந்த உழைப்பு, ஓய்வில்லாமல் செல்வம் தேடுகின்ற அந்த பேராசையை நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். எனவே பல நேரங்களிலே, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே,
யாரும் இதை பற்றி கண்டுகொள்வதே கிடையாது. இந்த ஓய்வு நாள் என்பது அந்த கான்செப்டே கிடையாது. பல நேரங்களிலே ஆலயங்களெல்லாம் வெறிச்சோடி கிடக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே அடுக்காக அழகாக வரிசையாக இருக்கின்ற அந்த வரிசைகள் இருக்கைகள் தான் இருக்கும், மக்கள் இருக்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் பல வேலைகளிலே இருக்கின்றார்கள், பல பிசினஸ் செய்கின்றார்கள், பல இடங்களுக்கு போகிறார்கள். எனவே பணம் என்பதுதான், செல்வம் என்பதுதான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறதே ஒழிய அழைப்பு என்பதை அவர்கள் உதாசீனப்படுத்துகின்றார்கள். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இவர்களுக்காக பவுலுடையார் சொல்கின்றார், என் ஆண்டவராகிய ஒப்பற்ற செல்வத்தை நான் அடையும் பொருட்டு இந்த உலகத்தையே நான் குப்பை என கருதுகிறேன், தூக்கி வெளியே போடுகிறேன். எனக்கு ஒரே செல்வம், ஒப்பற்ற செல்வம் என் ஆண்டவர்தான் என்று அவர் சொல்கின்றார். கடவுள்தான் செல்வங்களுக்கெல்லாம் மேலான செல்வமாக இருக்கின்றார், நம்முடைய பணத்திற்கெல்லாம் மேலாக மதிப்பை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இறைவனை தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்பதை இன்றைக்கு இந்த இரண்டாவது மனிதன் நமக்கு உணர்த்துகின்றார். மூன்றாவது காரணத்தை பாருங்கள், நான் 5 ஏர்மாடு வாங்கியிருக்கின்றேன், எனவே நான் அந்த 5 ஏர்மாடுகளை ஓட்டி உழவு செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த 5 ஏர்மாடுகள் என்று சொல்வது எதனுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், ஐம்புலன்கள். மனிதனுக்கு இந்த 5 புலன்கள் வழியாகத்தான் அறிவு என்பது கிடைக்கிறது. இந்த மூளை என்பதற்கு இந்த 5 புலன்களுடைய அனுபவம் சென்று சேர்கிறது. அது எது? உடல், மெய், வாய், நுகர்வு தருகின்ற இந்த மூக்கு. இப்படியாக இந்த 5 துளைகள் வழியாக, 5 புலன்கள் வழியாக அறிவு என்பது கிடைத்து அதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கின்ற 6வது அறிவை மனிதன் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் இருக்கின்ற பொழுது இந்த 5 புலன்களையும் நாம் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், இதையும் தாண்டிய வகையிலே இறைவன் இருக்கின்றார் என்பதை உணரக்கூடிய விதத்திலே நாம் புத்தியை பயன்படுத்தி இறைவனை தேட வேண்டுமே ஒழிய புத்தியை இழந்து பக்தியை நாம் இழந்து விடுவதற்காக அல்ல. நாக்கு நன்றாக ருசியாக இருக்கிறது, அந்த நாக்கை வைத்துக்கொண்டு நாம் இறைவனை புகழ வேண்டும் என்பதை நினைப்பதை விட்டுவிட்டு நன்றாக சுவையாக சாப்பிடுவதற்கு, நல்ல வார்த்தைகளுக்கு பதிலாக கெட்ட வார்த்தைகளை செய்வதற்கும் பொய் சொல்வதற்குமாக பயன்படுத்துவோம் என்று சொன்னால், அந்த உணர்வு சுவை என்பது எதிர்மாறாக செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த 5 புலன்கள் என்பது நமக்கு 6வது அறிவை ஊட்டி கொடுத்து, இவைகளுக்கெல்லாம் மேலான வகையிலே, புலன்களுக்கெல்லாம் எட்டாத வகையிலே இறைவன் இருக்கின்றார் என்ற உண்மையை நமக்கு உணர்த்த வேண்டும். அந்த இறைவனை இந்த புலன்கள் வழியாக நாம் ஆண்டவரை தேட வேண்டும் என்ற உண்மையை தான் இந்த மனிதன் நமக்கு அறிவுறுத்துகின்றான். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்கின்றார், உனக்கு உன் வலக்கண் இடறலாக இருக்கிறது, வெட்டிவிடு, எடுத்துவிடு. வலக்கை உனக்கு இடைஞ்சலாக இருக்கிறது, எடுத்துவிடு. காரணம், இந்த புலன்கள் என்பது இடறலுக்காக அல்ல, இறைவனுக்காக என்பதை அங்கே நமக்கு உணர்த்துகின்றார். இறுதியாக வருகின்ற சாக்கு இந்த வாசகத்தில் இல்லை என்றாலும் லூக்கா நற்செய்தியிலே அது குறிப்பிடப்படுகிறது. நான் இப்பொழுதுதான் திருமணம் செய்திருக்கின்றேன், எனவே என்னால் வர முடியாது என்று சொல்கின்றான். அப்படி என்றால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனித உறவுகள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த இன்ப உறவுகள், இவைகள் நமக்கு முக்கியமாக மாறிவிடுகிறதை ஒழிய இறைவனுடைய அழைப்பு, இறைவனுடைய தேவை என்பது நமக்கு தெரிவது இல்லை. எனவே இந்த மனிதர்களை நாம் தேர்ந்து கொள்கிறோம், இறைவனை மறுக்கின்றோம், மறக்கின்றோம். இதையும் ஆண்டவர் இங்கே நமக்கு உணர்த்துகின்றார். காரணம், அழைப்பை கொடுத்த இறைவன் இதற்கெல்லாம் மேலானவராக இருக்கின்றார். என்னுடைய தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், இந்த உறவுகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு உறவு இருக்கிறது என்று சொன்னால் அது இறைவனுடைய உறவு என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் அழைப்பு பெற்றிருக்கின்றவர்கள். இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது நிராகரிக்கின்றோமா? நம்முடைய சுதந்திரம், எப்படியும் செய்யலாம். ஆனால் நாம் ஏற்றுக்கொண்டால் அதனுடைய தகுதியான வாழ்வுக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அதுதான் திருமண உடை. அந்த திருமண விருந்திலே சென்று நீ எப்படி உள்ளே நுழைந்தாய், திருமண உடை இல்லையே என்று வெளியே அனுப்பிவிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த உடைதான்
தகுதி என்பதாகும். நான் இறைவனால் அழைப்பு பெற்றவன், அழைப்பை ஏற்று வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது மட்டுமல்ல, நான் கிறிஸ்தவனாக வாழ வேண்டும், அந்த தகுதியை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகின்றார். எனவே அழைப்பு என்பது எல்லோருக்குமாகத்தான், ஆனால் எந்தெந்த விதத்திலே நாம் சாக்கு போக்கு சொல்கிறோம் என்பதை நாம் நினைத்து திருந்தி மனம் மாறி ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவும் அந்த அழைப்புக்கேற்ற தகுதியான வாழ்க்கை வாழவும் இவ்வாறு இறைவனுடைய திருவிருந்தை கொண்டாடவும் அதில் பங்கெடுக்கவும் நாம் வந்திருக்கின்றோம். இதோ நற்கருணை விருந்து, அனைவரும் அழைப்பு பெற்று இருக்கின்றோம். அந்த தகுதியோடு இந்த திருவிருந்திலே பங்கு கொள்ள நம்மையே நாம் தயாரிப்போம். ஆமென்.